கொரோனா ஊரடங்கின் காரணமாக நாம அனைவருமே தினசரி பயன்படுத்திக்கிட்டு இருந்த பல விஷயங்களை பயன்படுத்தாம இந்த காலத்துல விட்டுருக்கோம் அதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சேவைகள் தான் இந்தியாவில் ஓலா உபர் அப்படின்னு பல விதமான கால் டாக்ஸி சேவைகள் இருக்கு அதுல மிக முக்கியமா உபரும் ஒன்று தான் தற்போது இந்த உபர் நிறுவனத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவு தான் ஒரு பரபரப்பையும் வருத்தத்தையும் உண்டாக்கி இருக்குன்னு சொல்லணும் உபர் வாடிக்கையாளர் சேவை பிரிவின் தலைவர் ருபின் சாவ்லே வெளியிட்ட அறிக்கையை டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க அதுல வாடிக்கையாளர் சேவை உள்ளிட்ட பல பணிகளில் ஈடுபட்டிருந்த மூவாயிரத்து எழுநூறு பணியாட்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினான்கு சதவீத பணியாளர்கள் வீட்டுக்கு அனுப்புவதாக தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருந்திருந்தாலும் இன்றைக்கே உங்களுடைய கடைசி பணி நாள் அப்படின்னு ருபின் அதிர்ச்சிகரமான அறிவிப்பை அறிவிச்சாங்க இது தொடர்பாக ஜூம் வீடியோ கால் மூலமாக அவங்க பணியாளர்கள்கிட்ட வெறும் மூணு தான் பேசுனாங்க கடைசியில் மூவாயிரத்தி எழுநூறு பேரை வேலை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஊழியர்கள்ட்ட வீடியோ கால் மூலமா பேசும்போது சாவில் ஒரு கட்டத்தில் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாம அழுதுட்டாங்க பணி இழக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது ரொம்பவே அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஊழியர்களில் ஒரு பிரிவினர் நிறுவனத்தினுடைய இந்த முடிவு மிகவும் மோசமானது அப்படின்னு இதற்கு கடும் எதிர்ப்புகளை பதிவு பண்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முன்னறிவிப்பு நோட்டீஸ் கூட ஒன்னு கொடுக்காம ஒரே நாள்ல அதுவும் மூணு நிமிஷத்துல எங்களை வேலையை விட்டு போங்கன்னு சொல்றது சரியான நடவடிக்கை அல்ல அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய ஊழியர்களுக்கு ஓரளவு இழப்பு தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஆனா எவ்வளவு வழங்கப்பட்டது அப்படிங்கிற விவரம் வெளியிடப்படல உபர் போன்ற பெரிய நிறுவனங்கள்ல இன்றே உங்களுடைய கடைசி பணி நாள் அப்படின்னு திடீரென அறிவிச்சு மூன்றே நிமிஷத்துல மூவாயிரத்தி எழுநூறு பேரை வேலையை விட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறது இருக்கிறது மற்ற நிறுவனங்களில் பணி செய்வோருக்கு அச்சத்தையும் வருத்தத்தையும் தான் உண்டாக்கியிருக்கு